தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பேய்க்கு மண்ட மசுறு குட்டுமா குட்டாதா? ஏன் முருகேசா என்கிட்ட கேக்குற? இவங்க இறந்தார்ல அந்த ஆக்டர் விவேக், அவரு கூட நான் பின்னதர்மம் கொடுத்தேன். எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு அவர் சொல்றாங்க, உங்களோட நண்பர்கள் யாராவது வந்து தெரிஞ்சவங்க கொடுங்க சொல்லிட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு டக்குனு அந்த ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆச்சு. ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க கூட. ஆனா ஏன் எனக்கு அந்த ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டில் தான் வச்சு வழிபாடு பண்ணுவேன். அதை இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றப்போ பசங்க வந்து நாலாவது மாடி ஏறப்போ கீழே துப்புன்னு போட்டாங்க. அப்படியே சில பிம்மம் ஆயிடுச்சு. பிம்மம்னா எனக்கு அப்படியே உயிரே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரே அளவு நான் எங்கெங்க சில சிற்பிகள் எவ்வளவு அழகா செய்வாங்களோ அங்கெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ண செய்யறேன். சில வரும், படிக்கிறது தான் வரும், போட்டு உடஞ்சிடும். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஏன் இந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் காளி சொல்றா, என்ன நீ இங்கேயா செஞ்சு எடுத்து வந்த, என்ன நீ எங்கேருந்து எடுத்து வந்த, அந்த காசிலிருந்து தான் எடுத்து வந்தேன், மறுபடியும் நீ காசிக்குவா அந்த எல்லையிலிருந்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எனக்கு ஆணை இட்ட கௌலி மாதா. இந்த கௌலி மாதா யாருன்னா, அதை இன்னைக்கு நம்ம வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து, ஐயோ அவன் தீண்டத்தாகாதவன், இவங்க தீண்டத்தாகவங்க, இவங்க கீழ் ஜாதின்னு நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி அந்த காலத்துலயும் இருந்திருக்காங்க. நாலு சோழி அந்த அம்மா மேல விழுந்துரும், ஒரு சோழி நம்ம எடுத்துக்கணும் கையில, எடுத்துட்டு அதை வீட்டுக்கு வந்து புது ரூம்ல பத்திரமா ஒரு டப்பால போட்டு வச்சிடணும். அந்த சோழி நம்ம வீட்டுல இருக்கும் வெறுக்கும் நம்ம கால் தன்னால காசிக்கு போவோமா, எப்பேற்பட்ட தடையுமே அது உடைச்சிருமா. தன்னால காசி போயினே இருப்போமா, நம்ம கலசம் வீட்டுல ஏதாவது பூஜைகள் ஏதாவது ஹோமங்கள் பண்ணும்போது கூட அந்த தீர்த்தத்தை நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரி. காசி தீர்த்தம் காசில இருந்து எந்த பொருளுமே வெளியே வரக்கூடாது. அது அது வந்து அதுக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. காசில இருந்து வெளியே எடுத்துட்டு போக கூடாது எதுவுமே. முதல் நம்ம காசி பயணம் எப்படி ஆரம்பிக்கணும்னா, இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல இருந்து சரி நம்ம போயிடல, நம்ம ஒருவாடி காசிக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ராமேஸ்வரத்துல ஆரம்பிக்கணும். ராமேஸ்வரத்துல வந்து மண் இருக்குல்ல, அந்த மண்ணால சிவலிங்கம் செய்யணும். அதை செஞ்சுட்டு அதுக்கு பூஜை அங்க பண்ணிட்டு அதை தான் நம்ம திருவேணி எடுத்துட்டு போகணும். ஒரு கிணறு வந்து உருவாக்குறாரு, அவர் சொல்றாரு இந்த கிணத்தை தான் அந்த குண்டம் விழுதுக்கு நீ இப்ப பாரு சொல்லிட்டு. சிவபெருமன் என்ன பண்றாரு, அப்படி எட்டி பார்க்கும் பொழுது இவரோட குண்டமும் கீழே விழுந்துருதான். அப்போ அந்த ரெண்டு குண்டத்து சேர்ந்து, அதாவது ரெண்டு சிவன் பார்வதி ரெண்டு குண்டோட சேர்ந்ததுதான் அந்த காசி விஸ்வநாதரோட லிங்கம் உருவெடுத்து வந்திருக்கு. அவரு தான் நம்மளுக்கு சாட்சி சொல்வாராம், இந்த நபர் வந்தாங்க நான் பார்த்தேன். சோ சாட்சி விநாயகர் பார்த்து தான் நம்ம காசி விஸ்வநாதர் போக முடியும். அம்பாள் வந்து அங்க இருந்து வெளியே வரா. ஏன் வரானா, ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை நடக்குது கைலாயத்துல. அம்பாள் வந்து அன்னபூரணி, எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இன்னைக்கு காசிக்கு நம்ம யாரு போனாலும் தர்மம் பண்ணணும், அதுவும் மெயின் அன்னம். நீங்க நம்ப மாட்டீங்க, காசியில நீங்க போய் இறங்குனா பசியே உங்களுக்கு எடுக்காது. இவ்வளவு ஒரு நன்மைகள் நிறைந்த காசியில இருந்து தீர்த்தத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து என்னால காசிக்கு போக முடியல, போறவங்க கிட்ட நான் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சாலோ இல்ல வீடு ஃபுல்லா தெளிச்சாலோ அந்த பலன்கள் எனக்கு கிடைக்கும். அதாவது வந்து திரிவேணியிலிருந்து நம்ம வந்து எடுக்கணும். சரஸ்வதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த மூணு நதிகள் வந்து திரிவேணி அலகாபாத்ல இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த தீர்த்தம் தான் எடுத்துட்டு வரணும். காசி தீர்த்தம் எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த தீர்த்தம் எடுத்து வந்து நீ வீட்டில் தெளிக்கலாம், இல்லை பக்கத்தில் கொடுக்கலாம். ஏன் நம்ம வீட்டில் ஏதாவது கர்ம காரியத்தில் கூட அதை அந்த தீர்த்த தண்ணியை கொஞ்சம் விட்டால் அது வந்து புனிதமாயிடும். அதே மாதிரி கலசம் வீட்டில் ஏதாவது பூஜைகள் ஏதாவது ஹோமங்கள் பண்ணும்போது கூட அந்த தீர்த்தத்தை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பட் காசி தீர்த்தம் காசியிலேருந்து எந்த பொருளுமே வெளியே வரக்கூடாது. அது அது வேறு விஷயம். அது 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 வந்து அதுக்கு பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. காசியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது எதுவுமே. ஆனால் திருவேணிலேருந்து எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி வந்து நீ வந்து அந்த அலகாபாத்லேருந்து வாரணாசி முழுக்குமே, அந்த வாரணாசி மொத்த வாரணாசி காசியில் இருக்கிற அத்தனை இடத்துலையுமே நீ பிண்ட தர்மணம் கொடுக்கறதுக்கு உனக்கு பலம் உண்டு. எங்கே கொடுத்தாலும் அது முக்திக்கு போயிடும். அது எஸ்பெஷலி வந்து கயா, ஏன்னா அங்கே தான் சீதா பிராட்டி வந்து கொடுத்தாங்க, பெண்கள் கொடுத்தாங்க முதல் முதல்ல. வந்து எப்போவுமே வந்து பிண்ட தர்மம் ஆண்கள் தான் கொடுப்பாங்க, ஆனால் அதை அந்த அம்மா அந்த காலத்தே பிரேக் பண்ணிட்டாங்க. சீதா பிராட்டி கொடுத்ததால் அங்கே வந்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம், அந்த பிண்ட தர்மமும் கொடுக்கலாம். ஸோ இந்த பிண்ட தர்மம்னால என்னென்னா, முன்னோர்கள் வந்து ஆத்மா சாந்தியிடும் அந்த அலைஞ்சு நிற்கும் பார்த்தீங்களா, இந்த அகால மரணம், ஆக்சிடெண்ட்டு, இந்த சிசு வந்து வயிற்றில் அபார்ஷன் ஆகுது, அதுக்கு கூட அந்த அந்த பின்ன தர்மம் அங்கே இருக்குது. ஒரு ஒரு பின்ன தர்மம் சொல்லும்பொழுது நம்மளுக்கு அப்படியே நடுங்கும் அப்படியே. அதாவது வந்து பரவாயில்ல, நம்ம எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணிக்கிறோம், நம்ம இந்த ஜென்மத்தில் இங்கே வந்து அந்த பரமேஸ்வர் வந்து உட்கார வச்சுக்கிறாரு, நம்ம அப்போ நம்ம பூஜை அப்போ கரெக்டாக நடக்குது, தேவி நம்ம கூட இருக்கிறா, அதனால தான் வந்து இத்தனை அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு சொன்னாலும் நினச்சேன். நான் பின்ன தர்மம் ஒரு ஒரு வாழ்க்கை என் கண்ணு என் ஊத்தம் தண்ணி, ஏன்னா அவங்க அந்த பெரியம்மா நினச்சிங்க, பெரியப்பாவை நினச்சிங்க, தாத்தாவை நினச்சிங்க, உங்கள் அத்தைங்க இறந்துட்டாங்களா, மாமன் சொல்கிறேன், நம்மளை அறியாமல் அந்த கண்ணிலேருந்து அப்படியே வடியும். நான் இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க இறந்தார்ல அந்த ஆக்டர் விவேக், அவரு கூட நான் பின்னதர்மம் கொடுத்தேன். எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு அவர் சொல்கிறாங்க, உங்களோட நண்பர்கள் யாராவது வந்து தெரிஞ்சவங்க கொடுங்க சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு டக்குனு அந்த ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆச்சு. ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க கூட. ஆனால் ஏன் எனக்கு அந்த ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு எனக்கு மைண்டில் தோணுச்சா நான் கொடுத்துட்றேன் என் கையால். ஆனால்
என்னோட சக திருநங்கைகளுக்கு நான் கேட்குறேன், என்னோட சக திருநங்கைகளுக்கு நான் வந்து பின்னதனம் கொடுக்கும் பொழுது அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பலம் இல்லையா? ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து அவங்க பின்னதர்ப்பணம் கொடுக்குன்னா அவங்க திருநங்கைகளுக்கு தனியாக ஒரு தீட்சை வாங்கணுமா? அந்த தீட்சை வாங்கினாதான் திருநங்கைகளுக்கு பின்னந்தர்ப்பணம் கொடுக்க முடியுமா? இல்லைன்னா கல்யாணம் ஆகாதவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதான். அப்போது திருநங்கைகளுக்கு எத்தனை சக்தி? திருநங்கைகளுக்கு நம்ம சாதாரணமாக இங்கே நம்ம வந்து திருநங்கைகள் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிறோம், எவ்வளோ ஒரு அப்யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீ தூ காரி துப்புறோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்து நிற்குது. ஆனால் அங்கே நான் வந்து அந்த திருநங்கைகளுக்கு அப்படி சொல்கிறப்ப நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். என் கடைசிக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த பையன் வந்து நான் இந்த வாட்டி போய் எனக்கு கொடுத்த பையன் வந்து கல்யாணம் ஆகாத பையன். அவன் சொல்கிறான், என் கையெழுத்து கும்பிட்றான், மாதாஜி என்னால் கொடுக்க முடியாது சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நீ எனக்கு கொடுப்பா, என் திருநங்கைக்கு கொடு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஸோ சொல்கிறேன், ஐயோ வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து இது மாதிரி நிறைய பேர் வந்து யாருமே கொடுத்ததில்லை, கொடுக்கறதுக்கு அந்த தீட்சை வாங்கின பிறகு தான் இது கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அது அனுமதி இருக்குது சொல்லிட்டு அந்த காசில் சொல்கிறாங்கன்னா, அப்போ திருநங்கையின் பிறப்பு எத்தனை ரகசியமானது, எத்தனை தெய்வீக பலம் வாய்ந்தது இல்லை? அவங்க கொடுக்கவே இல்லைம்மா கடைசி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் கொடுக்கவே முடியல. இப்போ நான் அடுத்த வாட்டி போகும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணி உட்கார வைப்பேன் நானும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே அங்கே வந்து அர்த்தம் இருக்குது, ஒரு ஒரு விஷயத்துக்குமே அங்கே அதிசயம். கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கலாம், அப்படி ஒரு அதிசயம் இருக்கும். நான்லாம் இப்போ போக சொல்ல அந்த மணிகர்ணிகா காட் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா சக்தி பீடத்தில் ரெண்டு சக்தி பீடம் அங்கே இருக்குது அந்த மணிகர்ணிகா காட். என்னென்னா பரமி, அதாவது சதிதேவி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சதிதேவி வந்து இறந்த பிறகு அக்னியில் வந்து அம்மா இறந்துடுறல, அந்த தக்ஷனோட மகா யாகத்தில் இறந்தோன்னே ஸ்ரீசக்கரத்தால், மகாவிஷ்ணுவோட ஸ்ரீசக்கரத்தால் துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க. 64 துண்டுகளாக ஆக்கிடுறாங்க, அது உலகம் ஃபுல்லாக போய் விழுந்திருக்கு. அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறது, அந்த துண்டெல்லாம் ஒன்று சேர்த்து அதை எடுத்து வந்து காசியில் தான் வந்து எரித்தார்னு ஐதீகம். அப்போ காசியில் எரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, சில மந்திர உபதேசம் அந்த காதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு காதுக்கு சொல்ல போகும்பொழுது அம்பாலோட அந்த காதுலேருந்து அந்த காது குண்டை வந்து காணா போயிடுது. காரணம் இவர் வந்து தேடுறாரு என்ன இது காது குண்டை காணா போய் சொல்லிட்டு. அப்போ வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, அங்கே அவரோட சக்கரத்தால் ஒரு கிணறு வந்து உருவாக்குறார். அவர் சொல்கிறாரு, இந்த கிணத்தை தான் அந்த குண்டம் விழுதுக்கு நீ போய் பாரு சொல்லிட்டு. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அப்படி எட்டி பார்க்கும் பொழுது இவரோட குண்டமும் கீழே விழுந்துருதான். அப்போது அந்த ரெண்டு குண்டத்து சேர்ந்து, அதாவது ரெண்டு சிவன் பார்வதி ரெண்டு குண்டத்து சேர்ந்தது தான் அந்த காசி விஸ்வநாதரோட லிங்கம் உருவெடுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா பெருமாளையே வந்து அங்கே தபஸ் பண்ணிக்கிறாராம். தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணும்போது காசி விஸ்வநாதர் விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுத்துக்கிறார். அதனால்தான் அவருக்கு விஸ்வநாதன் பேர் வந்திருக்கு. அப்போது பரமேஸ்வரன் கேட்குறவரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு. அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இந்த லிங்கத்தை நான் பூஜை பண்ணியிருக்கல, இந்த லிங்கத்தில் நீங்கள் அமரணும், நீங்களும் அம்மாவும் அமரணும், அமர்ந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகள், அதாவது மனிதருக்கு கிடையாது அத்தனை ஜீவராசிகள், உயிர் பிறந்த அத்தனை ஜீவராசிக்கும் இந்த காசி சேத்திரத்துக்குள்ள வரும்பொழுது நீங்கள் முக்தி கொடுக்கணும் சொல்லிட்டு மகாவிஷ்ணு அன்னைக்கு வரம் வாங்கியிருக்கிறார். அப்படி ஒரு ஒரு விஷயமும் நம்ம போயினேக்கலாம். ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது அதில். இப்போ நம்ம காசி பார்த்தீங்கன்னா, காசியை சுற்றி 390 சுடுகாடுகள் இருக்குது, அதாவது மயான பூமி. அந்த 390 மயான பூமியில் 64 மயான பூமி தான் ரொம்ப முக்கியமான பூமி. அதில் தான் வந்து இந்த மணிகர்ணிகா காட், அப்புறம் வந்து ஹரிச்சந்திர காட் எல்லாமே வந்து அடங்கிடும். இந்த ஹரிச்சந்திர காட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்துக்காக வாழ்ந்து கடைசியில் வந்து அந்த நிலைக்கு வந்தார். அப்போ கூட அவர் வந்து அந்த சத்தியத்தை வந்து விடவேல, கடைசியில் அவர் மற்றவங்க தான் தோத்தாங்க, அவர் தோக்கலை, சத்தியத்துக்காக வாழ்ந்தார். அதனால தான் அந்த சத்தியத்துக்காகவே உருவெடுத்தது காசி மாநகரம். தர்மம் சத்தியம் இது ரெண்டு தான், இந்த ரெண்டு பாதையில் நம்ம போனால் தான் முழுமையான நம்ம வந்து தெய்வத்தின் பாதைக்கு போகிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 64 முக்கியமான இது சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பிணம் எரியும் பொழுது 5 விதமான நபர்களை எரிக்க மாட்டாங்க. அது யார் யாருனா, ஃபஸ்ட்டு வந்து யோகிகள், யோகிகள்னால் சன்னியாசிகள், இப்போது அகோரிகள், தெய்வீக அம்சம் கொண்டு பூஜை பண்ணுறவங்களை, அவங்கள வந்து அந்த யோகிகள் அகோரிகள் அந்த சன்னியாசம் இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து எரிக்க மாட்டாங்க, கட்டி கீழே விட்டுடுவாங்க, நடுக்கடலை விட்டுடுவாங்க. ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள், அவங்களும் எரிக்க மாட்டாங்க. மூணாவது 15 வயசுக்கு உள்ள இருக்கிற
பெண்கள் இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த 15 வயசுக்கு உள்ள கீழே இருக்கிற குழந்தைங்களை இது பண்ண மாட்டாங்க. நாலாவது ஸ்கின் டிசீஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ஸ்கின் நோய் வருது பார்த்தியா, அந்த விதமான நோய் இருக்கிறவங்கள எரிக்க மாட்டாங்க, அவங்களே அதே மாதிரி கடலை விட்டுடுவாங்க. ஐந்தாவது வந்து பாம்பு சர்மம் இருக்குல்ல, பாம்பு கடிச்சிருக்கு பாரு, அந்த பாம்பு கடித்த அந்த நபரையும் வந்து எரிக்க மாட்டாங்க, இதே மாதிரி வந்து கட்டி கீழே இறக்கிடுவாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு அதிசயம் பாரு, ஏன்னா இந்த அஞ்சு பிறவியுமே தெய்வீக பிறவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தாய்க்கு அது பாரம் கிடையாது, அந்த சிசுக்கு அங்கே பாரம் இருக்குது. அதாவது அந்த சிசு வயிற்றில் இருக்குது, அந்த பச்சை மண்ணுக்கு எதுவுமே தெரியாதுல, அது ஒன்றும் பூமிக்கே வரல. அதனால் அந்த குழந்தையால் அந்த தாய்க்கும் அந்த புனிதமான ஒரு நிலையை கொடுக்குது. ஸோ இந்த அஞ்சு விதமான பிணத்துங்களுக்கு வந்து எரிவு கிடையாது, அப்படியே கல்லை கட்டி துணியில் எல்லாம் விதி எல்லா விதமான சடங்குகள் செஞ்சு நடு கடலில் இறக்கிடுவாங்க. இப்போ ஏன்னா ரெண்டு விஷயம் நான் கேட்கணும், இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கவங்களை எரிக்க மாட்டாங்க, அண்ட் பாம்பு கடிச்சவங்க ஏன், இதுக்கு பின்னாடி என்ன? ஏன்னா சர்பத்துக்கு அத்தனை பலம் உண்டு. ஸோ அதனால்தான் நம்மளோட எல்லா தெய்வங்களுமே நாக சர்பத்தோட வழிபாடு இருக்குது. ஸோ சர்பத்துக்கு ஏன் அந்த பலம் உண்டுனா, இப்போ சர்பம் வந்து ஒருத்தவங்க தீண்டிடுச்சுன்னா அப்போது அதுக்கு அவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நம்மளோட தெய்வீக அம்சத்தில் சர்பத்தை தெய்வத்துக்கு சமம், அதனால தான் நம்ம பாம்பை அடிக்கக்கூடாது. அப்போது சர்பம் வந்து ஒருத்தவங்களை கொத்திட்டா சர்பம் அவங்களுக்கு முக்தி கொடுத்தது ஐதீகம். அவங்க என்ன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் சர்பம் அதை சரி பண்ணுது, அவங்களுக்கு மரணத்தை கொடுக்குது. எப்படி காளி வந்து மரணத்தை கொடுக்குறா, காளி மரணத்தை கொடுக்கும் பொழுது யாருக்குமே வந்து அது பரிபூர்ணம், அதாவது பரிபூர்ணமாயிடுது, மறு ஜென்மம் கிடையாது. தெரியும் இல்லை உனக்கு, அம்பாள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஆடு மாடு கோழி எத்தனையோ ஜீவராசிகள் இன்றைக்கி வந்து கோயிலை பலி தருமே, அந்த பலி தர அத்தனை ஜீவராசிகளுமே அம்பிகை அதுக்கு மரணம் கொடுக்குறான்னா அதுக்கு மறு பிறவி கிடையாது, அதுக்கு புனிதமான புனர்ஜென்மத்தோடு அது மேலே அம்பாளோட பாதத்துக்கு போயிடும். அந்த மாதிரி நாகத்தை வந்து நம்ம வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரோம்னா, நாகத்தை தெய்வமாக நம்ம பாவிக்கிறதால எல்லா தெய்வங்களுக்குமே நாகாபரணம் இருக்குது. கருமாரிக்கு இருக்குது, சிவனுக்கு இருக்குது, முருகருக்கு, விநாயகர் இருக்காரு, காளிக்கு, எல்லா தெய்வங்களுமே நாகாபரணம் இருக்கிறதால ஏன் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்காரு. ஸோ அப்போ அந்த நாகமே வந்து தீண்டுனா தெய்வமே வந்து தீண்டுனதுக்கு சமம். ஸோ அதனால் அந்த பிணத்துக்கு அந்த நபருக்கு அது முக்தி கொடுத்ததா ஐதீகம், அதனால் அதையும் வந்து அந்த கணக்கில் சேர்த்துடுறாங்க. ஸோ அன்னைக்கு ஹரிச்சந்திரர் அன்னைக்கு வாழ்ந்த இடம் அது, அன்னைக்கு அவர் வந்து ஜீவித்த இடம் இது, அதனால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய இந்து மயான பூமியில் அதை காசியை சாட்சியாக வச்சு தான் இன்றைக்கும் ஹரிச்சந்திரர் சிலை வச்சுருக்காங்க. நம்மளால் நம்ம பிணத்தை அங்கே கொண்டு போக முடியாதே, நம்ம அஸ்தி அங்கே கொண்டு போக முடியாதே, நம்மளோட இறந்தவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை சாட்சியாக வச்சு தான் இன்றைக்கி எல்லா இந்து மயான பூமியிலுமே வாசலில் ஹரிச்சந்திர சிலை இருக்குது. ஹரிச்சந்திர சிலை இல்லைன்னா கூட ஒரு கல்லாச்சி வச்சு ஹரிச்சந்திரா பாவிப்பாங்க. எத்தனி பலம், காசிக்கு நிகர் காசி தானே அப்போது, கரெக்ட் தானே? அதே மாதிரி இப்போ காசியில வந்து போனா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, பிண்ட தர்ப்பணமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். இப்போ ஒண்ணுமே தெரியல, நான் மொத வாட்டி காசிக்கு போறேன்னா கண்டிப்பா இந்தந்த ஊருக்கு இந்தந்த தெய்வங்களை போய் பார்க்கணும், அண்ட் இந்த மாதிரி ஒரு வழிபாடு நம்ம அங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வந்து தனியா வந்து நம்மளால காசிக்கு போகவே முடியாது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி காசி வந்து சின்ன மாநகரம் முடியாது, அது வந்து பறந்து விரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஊர் அது. அதாவது முதல் நம்ம காசி பயணம் எப்படி ஆரம்பிக்கணும்னா, இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து சரி நம்ம போயிடலாம், நம்ம ஒருவாடி காசிக்கு போகலான்னா ஃபஸ்ட் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ராமேஸ்வரத்துலேருந்து மண் இருக்குல்ல, அந்த மண்ணால் சிவலிங்கம் செய்யணும், அதை செஞ்சுட்டு அதுக்கு பூஜை அங்கே பண்ணிவிட்டு அதை தான் நம்ம திருவேணி எடுத்துகிட்டு போகணும். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அங்கே வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த திருவேணியில் முங்கி அதுக்குள்ளே எல்லா பிராச்சியத்தும் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கயா வரணும். கயா வந்த பிறகு கயாவில் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்ட தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் காசிக்கு வரணும். காசிக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை காசிலையும் கரைக்கலாம் இல்லை திரிவேணியிலும் கரைக்கலாம், இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே கங்கை ஓடி இருக்கிறதால அதுக்கு வந்து கணக்கு கிடையாது, எங்கே வேணா கரைக்கலாம். கரைச்சிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், ஒன்று நீங்கள் திரிவேணிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம் இல்லை காசிலேருந்து கங்கா எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து திருப்பி நீ ராமேஸ்வரத்துக்கு போகணும், திருப்பி ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த சிவலிங்கத்துக்கு இந்த தண்ணியை நீ ஊற்றணும், அப்போ தான் முடியுது. அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு இங்கேருந்து போகும் பொழுதும் இந்த சிவலிங்கத்தோடு சேர்ந்து அந்த
27 அந்த கிணறுக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியுமே நம்ம எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதுக்கு ஊற்றணும். இப்போது இதுவே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆகிடுது. ராமேஸ்வரம் டு காசி, திருப்பி காசி டு ராமேஸ்வரம், இதுதான் முடியுது. இதுக்கு நடுவில் காசியில் என்னென்னா, இப்போ நான் காசிக்கு போயிருக்கேன், எனக்கு சாட்சி வேணும். நாளைக்கு இறந்துட்டா என்ன சாட்சினா, அந்த காசி விஸ்வநாதருக்கு பக்கத்திலே சாட்சி விநாயகர் இருப்பார், அவர் தான் நம்மளுக்கு சாட்சி சொல்வாராம், இந்த நபர் வந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ சாட்சி விநாயகர் பார்த்து தான் நம்ம காசி விஸ்வநாதர் போக முடியும். ரெண்டாவது கௌலி மாதா, மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த அம்மா கௌலி மாதா. இந்த கௌலி மாதா யாருன்னா, அதை இன்றைக்கி நம்ம வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து, ஐயோ அவன் தீண்டத்தகாதவன், இவங்க தீண்டத்தகாதவங்க, இவங்க கீழ் ஜாதின்னு நம்ம இருக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்திருக்காங்க. அப்போது பஞ்ச பூதங்களான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இதோட அனுகூலம் இல்லாத ஒரு கும்பல் வாழ்ந்துருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு சர்டன் பீப்புள் ஆஃப் அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த உலகம் ஃபுல்லாக பஞ்சபூதங்களை அனுகிரகம் பண்ணுது, நம்மளை மட்டும் இந்த மாதிரி ஒதுக்கி இருக்கு, நம்ம வந்து இதை வந்து பார்வதி தேவிக்கிட்ட போய் சொல்லலாம், ஏன்னா அந்த அம்மா வந்து கருணையே வடிவானவராக இருக்காங்களே, எல்லாருக்குமே அள்ளி தராங்களே, எதை கேட்டாலும் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லதை சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து அந்த கேங் பேர் சண்டாலின்னு சொல்லுவாங்க. சண்டாலி அந்த கும்பல் பேர் வந்து சண்டாலி, அந்த மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் பேர் வந்து சண்டாலி. அப்போ அவங்க வந்து பார்வதி தேவிக்கிட்ட போகும்பொழுது நந்தி பகவான் வந்து உள்ளே சேர்க்கறதில்ல, சேர்க்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினோடனா பார்வதி தேவி உள்ளேருந்து வெளியே வரா, இங்கே வெளியே வந்து ஏதோ சண்டை சச்சவர மாதிரி இருக்குது, நான் வெளியே போய் என்ன பார்த்துட்டேன் சொல்லிட்டு அம்பாள் வெளியே வரா. அம்பாள் வெளியே வந்தோன்னே பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்கீங்க, அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னப்போ அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, இப்படி கூட இருக்காங்களா சொல்லிட்டு. ஆமாம் அம்மா இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் வரும்பொழுது நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல உங்களுக்கு, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு துணி மூட்டியாக கட்டி எடுத்து வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற தேவர்களாக சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தரக்கூடாது, நீங்கள் இது எடுத்துகிட்டு போங்க சொல்லிட்டு. அப்போ பார்வதி என்ன பண்ணுற, இல்லை இல்லை நீ கூட நான் வாங்கிக்கிறேன், அதாவது கருணையே கருணை கடலாச்சே, அம்பிகை மாதிரி ஒரு தேவி உலகத்திலே இல்லையே, கொடுங்க சொல்லிட்டு அம்மா வந்து அந்த சண்டாலி கிட்டேருந்து வாங்கிட்டுறாங்க. வாங்கிட்டு அதை அம்மா சாப்பிடும் சாப்பிட்டுறா, சாப்பிட்டு பிறகு என்ன வரம் கொடுத்துட்றா, நீங்கள் போங்க எனக்கு காலம் வரும்பொழுது நான் வரேன்னு சொல்லிடுறா. அப்போ அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சிடுறாங்க. அமுச்சிட்டு கொஞ்ச நாளில் அம்பாள் வந்து அங்கேருந்து வெளியே வரா. ஏன் வரானா, ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது கைலாயத்தில். என்னென்னா, அம்பாள் வந்து அன்னபூரணி எல்லாருக்குமே தெரியும், அதனால்தான் இன்றைக்கி காசிக்கு நம்ம யார் போனாலும் தர்மம் பண்ணணும், அதுவும் மெயின் அன்னம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காசியில் நீங்கள் போய் இறங்கினா பசியே உங்களுக்கு எடுக்காது, அந்த பசியோட அந்த வீரியம் இங்கே நம்ம எப்படி டைம் வந்துச்சுன்னா ஐயோ பசிக்குது அந்த ஒரு வீரியம் வரல, அது அங்கே இருக்காது. எங்கே பார்த்தாலும் தர்மச்சத்திரம், எங்கே திருப்பினாலும் உனக்கு அன்னதானம், எந்த இடத்துல பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு, சாப்பாடுக்கு அங்கே குறையே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அங்கே வந்து உனக்கு வந்து அன்னத்தை வந்து அப்படி அள்ளி கொடுப்பாங்க, ஏன்னா அன்னபூர்ணி அங்கே இருக்கிறதால அத்தனை ஒரு பலம். அப்படி இருக்கும் பொழுது அம்மாள் என்ன பண்ணுறா, தேவர்களுக்கெல்லாம் வந்து என் கையில் சமைக்கிற சொல்லிட்டு அம்மா சமையல் பண்ணி படையில் எல்லாருக்கும் சாப்பிட வைக்கிறா. விருந்து கொடுக்கும் பொழுது எல்லாருமே ஒரு தெனாவட்டாக சாப்பிட்றது, எதையுமே வந்து ஃபுல்லாக ரொப்பில் இலையில் வந்து பாதி சிந்தி பாதி இது அப்படி பேசின்னு ஒன்று அம்மா கோவம் வந்தது. கோவம் வந்தது இனிமேல் என் கையால் நான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அம்மா வெளியே வந்துடா. வெளியே வந்து என்ன பண்ணுறா, அந்த சண்டாளிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அம்மா கோச்சிக்கின்னு, எந்த இடத்துல பஞ்ச பூதங்களோட ஆதிக்கம் இல்லை அந்த இடத்துல அவ கால் வச்ச மறு க்ஷணமே பஞ்ச பூதங்களோட ஆதிக்கம் தன் சக்தியிலேருந்து வெளியே கொண்டு வரா. அப்போது அந்த இடமே வந்து பச்சை பசேன்னு ஆயிடுது, அந்த இடம் வந்து அவ்வளோ சுபிக்ஷமாகிடுது, லக்ஷ்மி கடாட்சமாக ஆயிடுது. அப்போ அம்பாள் வந்து அங்கே மாதங்கியாக உட்காந்துக்கிறாள், அந்த இடம்தான் மாதங்கி. மாதங்கினா பச்சை திருமேனியோட எலும்புகூடு மாலையோட கையில் வந்து வீணையோடு உட்காந்துருப்பாள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே உட்காந்துருப்பாள். அந்த அம்பிகைக்கு எப்படி நைவேத்தியம் அவங்க பண்ணாங்கன்னா, அந்த சண்டாளி எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க செஞ்ச சமையலை ஃபஸ்ட்டு அவங்க ருசி பார்த்துட்டாங்களாம், இது எப்படி நல்லா இருக்கா, நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கைக்கு தர சொல்லிட்டு தன் எச்சில் பட்டது ருசி பார்த்தது. அதுக்கப்புறமா நெய்வேதியம் வச்சாங்களாம், அம்பாள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கினாலாம். அப்போது திருப்பி சிவபெருமான் வந்து எல்லாருமே வந்து சிவ விநாயகர் முருகர் எல்லாமே வராங்களாம், அம்மா நாங்கள் சேர்ந்து தப்புமா, இனிமேல் அன்னத்துக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ண மாட்டோம், நீங்கள் மன்னிச்சு ஒரு தடவை வந்தீங்கன்னா. அம்பாள் வரவே இல்லையா. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, அந்த கௌலி மாதா அதாவது அந்த சண்டாளி சொன்னல அவங்கள சொல்கிறாராம், நீ உன்னோட பக்திக்காக தான் இங்கே வந்திருக்கான், உனக்கு நான் வரம் தரேன்,
இனி நீ பார்வதியை பார்த்துட்டு இந்த அன்னபூரணி எப்படி அங்கே உட்காந்துருக்கா அதே மாதிரி அந்த அன்னபூரணியை பார்த்த மாதிரி நீ உட்காந்துருப்பேன். அங்கே உட்காந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து எத்தனை பேர் வரும் நம்ம போகிறோம் பார்த்தியா காசிக்கு, அவங்களுக்கெல்லாம் நீ சாட்சியாக இருப்ப. ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா அந்த கௌலி மாதாக்கு அங்கே நைவேத்தியம் கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு தேவிக்கு நைவேத்தியம் இல்லை, அபிஷேகம் கிடையாது, பூ அர்ச்சனை கிடையாது. ஒரே ஒரு சுவாமினா அந்த கௌலி மாதாக்கு தான். அந்த கௌலி மாதாக்கு என்ன நைவேத்தியம்னா, இப்போ நான் போகிறேன் காசிக்குன்னா சோழி தெரியுமா, அந்த சோழி எடுத்துட்டு சோழி பலம் உனக்கு காசி பலம் எனக்கு சொல்லிட்டு அந்த அம்மா மூணு தடவை சுற்றிட்டு நம்ம தலையை சுற்றி அப்படி சோழி போடணும் அந்த அம்மா மேலே. அந்த சோழி போடும் பொழுது நாலு சோழி அந்த அம்மா மேலே விழுந்துடும். ஒரு சோழி நம்ம எடுத்துக்கணும் கையில், எடுத்துகிட்டு அதை வீட்டுக்கு வந்து பூஜை ரூமில் பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அந்த சோழி நம்ம வீட்டில் இருக்கும் வெறுக்கும் நம்ம கால் தன்னால் காசிக்கு போகுமா, எப்பேற்பட்ட தடையுமே அது உடச்சிருமா, தன்னால் காசிக்கு போயினே இருப்போம்மா நம்ம. அத்தனை ஒரு சக்தி அந்த அந்த சோழி தான் நமக்கு நைவேத்தியமாக. எவ்வளோ ஒரு சக்தி, எவ்வளோ ஒரு அதிசயம், நான் சொல்ல புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே அங்கே வந்து கதைகள் இருக்குது, அங்கே வாழ்ந்துருக்காங்க, அங்கே பரமேஸ்வரனும் இருந்திருக்காங்க. பார்வதி அங்கே மகா காளியாக இன்றைக்கி நிற்கிறதாலாம் பிணத்தை சாப்பிட்ற அகோரிகளுக்கு எந்த ஒரு நஷ்டமோ உடல் உபாயமோ எதுவுமே கிடையாது, அப்படியே சுவாக ஆயிடுது. ஏன்னா அந்த பிணத்துக்கு அவள் முக்தி கொடுத்துட்றா ஃபஸ்ட்டு, அந்த பிணத்தை அவைய ஏற்றுக்கிறா நைவேத்தியமாக. அதனால் அதை சாப்பிடும்பொழுது அது வெறும் சக்கையாகிடுது அவங்களுக்கு. அந்த ஓமகுண்டத்தில் அவங்க பண்ணும்பொழுது பிணங்களை கை கால் தலைகளை வெட்டி எரிக்கும் பொழுது எந்த ஒரு துர்நாற்றமும் வீசுறதில்லை. அந்த பிணத்தை எரிக்கும் பொழுது கூட எந்த ஒரு துர்நாற்றமும் வீசுறதில்லை. ஏன்னா அது அத்தனையுமே அவன் நைவேத்தியமாக ஏற்றுக்கிறான். நைவேத்தியமாக ஏற்றுக்கின பொருள் அது எங்கேருந்து ஸ்மெல் வரும், வாசனை வரும்? அப்படி இருக்கும்போது அவளை வழிபடுறவன் நான். அப்போது எப்பேற்பட பலம் எனக்கு இருக்கும், எத்தனை பேரோட பிரச்சனைகளையும் எத்தனை பேய் பிசாசு பில்லி சூழ்நிலாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த அம்மா முன்னாடி அப்படி பிச்சு எரிஞ்சிருவா. நாங்கள் இப்போ கூட வந்து நான் காசிலேருந்து காலி எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்து வரும்பொழுது நான் வந்து ஏழு காலி செஞ்சேன் இங்கே முன்னாடி. ஏன்னா நான் முதல்ல காலி எடுத்து வரும்பொழுது அந்த காலி வந்து வீடு அப்போது இப்போ தான் நம்ம கோயில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் தான் வச்சு வழிபாடு பண்ணுவேன். அது இன்னொரு வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ பசங்க வந்து நாலாவது மாடி ஏறுறப்போ கீழே துப்புன்னு போட்டாங்க. அப்படியே சில பிம்பம் ஆயிடுச்சு. பிம்பம்னா எனக்கு அப்படியே உயிரே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரே அளவு நான் எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே சொல்ல, எடுத்துகிட்டு போய் அப்படியே கடலை சேர்த்துங்க, என் கையில் நான் சேர்க்கும்போது நீங்களே எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு எந்த பசங்க உடச்சாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டேன். அப்போ நான் அம்மா கிட்ட கேட்கேன், அம்மா தாயே நான் இத்தனை காலம் உனக்கு பூஜை பண்ண சக்தினா, நான் காசிக்கு வந்தது உண்மைனா இந்த உயிர் நீ இருக்கணும் இங்கே, அந்த வெறும் அந்த உடம்பு மட்டும் தான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அம்மா எனக்கு காய்ச்சி கொடுத்துட்றான். அன்றைக்கி நைட்டே எனக்கு காய்ச்சி கொடுத்து வீட்டில் நிற்கிறான். எனக்கு போதுமா சொல்லிட்டு ஏழு சிலை நான் செய்கிறேன். ஒன்று ஒன்று ஒரு வாட்டி ராஜஸ்தானில் செய்கிறேன், ஒரு வாட்டி நம்ம மகாபலத்தில் செய்கிறேன். எங்கெங்கே சில சிற்பிகள் எவ்வளோ அழகாக செய்வாங்களோ அங்கெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி செய்கிறேன். சிலை வரும், படிக்கட்டு தான் வரும், பொட்டுன்னு உடஞ்சிரும். படிக்கட்டு தான் வரும், பொட்டுன்னு உடஞ்சிரும். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் காளி சொல்கிறா, என்னை நீ இங்கேயா செஞ்சு எடுத்து வந்த, என்னை நீ எங்கேருந்து எடுத்து வந்த, அந்த காசிலேருந்து தான் எடுத்து வந்தேன், மறுபடியும் நீ காசிக்குவா அந்த எல்லையிலேருந்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எனக்கு ஆணை இட்டா. அதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டு திருப்பி அதே மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி அதாவது தெய்வங்கள்கிட்ட நின்று பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும். நம்ம பூஜை 100% பழிக்கணும். நம்ம வந்து 10 பேருக்கு நல்லது பண்ணணும். நம்ம கையால் ஒரு விபூதி எடுத்துட்டு வச்சா கூட எப்பயும் இப்போ தரித்திரம் ஒழிஞ்சுன்னா அந்த காசி பலம் மொத்தம்தான் நம்மளை மேலே கொண்டு போகுமே. அப்பேற்பட்ட தட்சிணா காளி இருக்கால கல்கத்தாவில், கேள்விப்பட்டிருக்கீங்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட காளியே, அந்த தட்சிணா காளி காசியிலிருந்து தான் வந்தது. காசியிலேருந்து தான் அந்த மகாராணிக்கு கிணவில் வந்து எனக்கு வந்து சிலை வந்து நீ காசியிலேருந்து ஏற்றுணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க காசியிலேருந்து போட்டு வழியாக எடுத்து வந்து அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இடம் தான் தட்சிணேஸ்வரர். இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்ம பார்க்குறோமே அந்த இடம் அது, ராமகிருஷ்ணருக்கு அனுகிரகம் பண்ண இடம் அது. தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பேய்க்கு மண்ட மசுறு குட்டுமா குட்டாதா? ஏன் முருகேசா என்கிட்ட கேட்குற?